இந்திய ஆசியான் மற்றும் கிழக்காசிய மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. மாநாட்டில் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் முக்கிய பேச்சுவார்த்தை. தெற்கத்திய நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி ஆசியான் நாடுகளை சார்ந்துள்ளது. ஆசியான் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பூமி மற்றும் நிலவை புகைப்படம் எடுத்து அனுப்பியது ஆதித்யா L1 விண்கலம். சூரியனை ஆய்வு செய்ய பயணிக்கும் விண்கலம் பகிர்ந்த செல்ஃபி புகைப்படத்தை பகிர்ந்தது இஸ்ரோ. 5வது நாடாக நிலவுக்கு விண்கலத்தை அனுப்பியது ஜப்பான். ஸ்லிம் விண்கலம் நிலவை சென்றடைய 6 மாதங்கள் ஆகும் என தகவல். போதிய தண்ணீரின்றி குறுவை சாகுபடிக்கு ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிவாரணத் தொகை குறித்து முக்கிய முடிவெடுக்க வாய்ப்பு. பல்லடத்தில் 4 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த வெங்கடேஷ் முத்தையா பிடிபட்டனர். தப்பியோட முயன்ற வெங்கடேஷை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். பல்லடம் அருகே 4வர் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கின் குற்றவாளிகள் சம்பவ இடத்திலிருந்து 1.5 கிலோமீட்டரில்தான் வசித்து வந்துள்ளனர். பல்லடம் சம்பவத்திற்கு மதுபோதை மட்டுமே காரணம் அல்ல என்றும் முன்விரோதமே காரணம் என்றும் திருப்பூர் SP சாமிநாதன் பேட்டி. பல்லடம் 4வர் கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியான வெங்கடேஷ் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றதாலேயே சிறிய அளவில் துப்பாக்கிச் சூடு. திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விளக்கம். பல்லடம் படுகொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான வெங்கடேஷ் ராஜ்குமார் என்கிற குட்டி, சோனை முத்தையா, செல்லமுத்து, ஐயப்பன் ஆகியோர் கைது. விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என திருப்பூர் SP சாமிநாதன் தகவல். சனாதன ஒழிப்பு மாநாட்டில் நான் பேசியதை திரித்து பாஜக அரசியல் செய்கிறது என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை. 9 ஆண்டுகளாக இதெல்லாம் சாதனைகளாக செய்துள்ளோம் என்று சொல்வதற்கு கூட மத்திய பாஜக அரசு ஒன்றும் செய்யவில்லை என விமர்சனம். உத்தரப்பிரதேச சாமியார் மீது வழக்கு போடுவது, உருவ பொம்மையை எரிப்பது போன்றவற்றில் ஈடுபட்டு நேரத்தை வீணடிக்காதீர். திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தல். நடிகர் ஷாருக்கான் நடித்த ஜவான் படம் இன்று உலகம் முழுவதும் 10,000 திரையரங்குகளில் வெளியானது. முன்பதிவு மூலமாகவே 50 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலை வாரி குவித்திருப்பதாக தகவல். ஜவான் திரைப்படம் வெளியானதை முன்னிட்டு மேளதாளங்கள் முழங்க ரோகிணி திரையரங்கில் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். ஜவான் திரைப்பட இயக்குனர் அட்லி, இசையமைப்பாளர் அனிருத் ஆகியோர் ரசிகர்களுடன் திரைப்படத்தை பார்த்தனர். சென்னை, திருவாரூர் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ரயில் மறியல் போராட்டம். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த கோரி கும்பகோணத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் போது போலீசாருடன் தள்ளுமுள்ளு. விசாகப்பட்டினம் அருகே படகில் எந்திர கோளாறு ஏற்பட்டு நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த சென்னை காசிமேடு மீனவர்கள் 9 பேர் மீட்பு. கடலோர காவல்படை மீட்ட நிலையில் ஆந்திர மீன்வளத்துறையிடம் மீனவர்கள் பத்திரமாக ஒப்படைப்பு. சனாதனம் குறித்து பேசிய அமைச்சர் உதயநிதி மற்றும் அதற்கு கண்டனம் தெரிவிக்காத அமைச்சர் சேகர்பாபு பதவி விலக பாஜக வலியுறுத்தல். இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தை வரும் 11ஆம் தேதி முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என தமிழக பாஜக அறிவிப்பு. நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்துவதில் சட்டப்படி செயல்பட தயார். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தகவல். மணிப்பூரில் இருதரப்பினரிடையே மீண்டும் ஏற்பட்ட மோதலில் 40 பேர் காயம். வன்முறையை கட்டுப்படுத்த 5 மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் அமல். 3 வயது நிரம்புவதற்கு முன் குழந்தையை பாலர் பள்ளிக்கு அனுப்புவது சட்டவிரோத செயல். குஜராத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. 1955 அறிமுகப்படுத்தப்பட்டு 1980களில் அதிக அளவில் விற்பனையான புல்லட் 350 மோட்டார் சைக்கிள் புதுப்பொலிவுடன் மீண்டும் விற்பனைக்கு கொண்டு வருகிறது ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம். UPI மூலம் ATMல் பணம் எடுக்கும் வசதி விரைவில் அறிமுகம். டெபிட் கார்டை பயன்படுத்தாமல் QR கோடை ஸ்கேன் செய்து பணம் எடுக்க புதிய எந்திரம் வடிவமைப்பு. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் அரையிறுதிக்கு முன்னேறினார் ரஷ்ய வீரர் மெத்வதேவ். மகளிருக்கான காலிறுதிப் போட்டியில் சீன வீராங்கனையை வீழ்த்தினார் பெலாரஸ் வீராங்கனை சபலின்கா.